உடல் எடை வேகமாக குறைய இதை காலையில் குடியுங்கள். சமையலறையில் இருக்கக்கூடிய பொதுவான பொருட்கள் தாங்க இந்த இஞ்சி கொத்தமல்லி. இந்த இரண்டு பொருட்களுமே ஏராளமான ரொம்ப அதிகமான மருத்துவ குணங்கள் பண்புகள் கொண்டு இருக்கிறதுனால அது நாட்டு மருத்துவத்திலையும் பழங்காலம் முதலாக பயன்படுத்தப்பட்டு வருதுங்க. மருத்துவ பண்புகளை அதிகமாக கொண்ட இந்த இரண்டு பொருட்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாக எடுக்கும்போது அது உடல் எடையை குறைக்க உதவுவதை தவிர உடலுக்கு பல நன்மைகளையும் நமக்கு கொடுக்குதுங்க. அதே மாதிரி இஞ்சி சாறை காலையில் எழுந்ததுமே குடிக்கும்போது உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட நீரை குறைக்க உதவுவதோடு நல்ல செரிமானத்துக்கும் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கவும் உதவுதுங்க. ஒருவரோட செரிமான செயல்முறைகளில் உடலில் மெட்டபாலிசம் சிறப்பாக இருந்தால் தானாகவே உடலில் உள்ள கொழுப்புகளும் அதிகப்படியான எடையும் குறைய ஆரம்பிக்குங்க. ஒருவரோட செரிமான மண்டல பிரச்சனை இல்லாமல் சிறப்பாக செயல்பட்டால் அதுவே உடல் எடையை குறைக்க உதவி புரியுங்க. அந்த வகையில் கொத்தமல்லி செரிமான நொதி மற்றும் சாறுகளின் உற்பத்தியை தூண்டிவிடுங்க. செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்தி உண்ணும் உணவுகளை திறம்பட ஜீரணிக்குதுங்க. மல்லியில் நார் சத்து அதிக அளவில் இருக்குதுங்க. இந்த இஞ்சி மல்லி நீரை எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரை இன்ச்சு இஞ்சி, ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, ஒரு டம்ளர் வந்து தண்ணீர், நைட்டு முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அப்படியே அந்த தண்ணியில் வந்து ஊற வச்சிடுங்க. மறுநாள் காலையில் அந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வச்சு 5 நிமிஷம் மிதமான தீயில் கொதிக்க வச்சு இறக்கணுங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டி குடிக்கணுங்க. இந்த இஞ்சி மல்லி நீரை எப்போ குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்ததுமே வெறும் வயிற்றில் குடிக்கணும். இப்படி வெறும் வயிற்றில் குடிக்கும்போது அந்த நீரில் உள்ள சத்துக்கள் உடலுக்கு முழுமையாக கிடைச்சி உடலில் தேங்கி உள்ள கொழுப்புகள் கரைய ஆரம்பித்து உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். ஆனால் இந்த நீரில் சிறப்பான பலன் கிடைக்க வேண்டும்னா ஆரோக்கியமற்ற உணவுகளை முழுமையாக தவிர்த்து தினமும் உடற்பயிற்சியில் ஈடுபடணும். அப்படி செஞ்சால் தான் நல்ல பலன் விரைவில் கிடைக்கும். முக்கியமாக ஒருவர் தங்கள் உணவு முறையில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு முன் ஒரு நிபுணரை மருத்துவரை அணுகி மாற்றத்தை கொண்டு வருவது இன்னும் சிறப்பு வாய்ந்தது.